நக்சலைட்டுகள் பற்றி நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு விளக்கத்தை வந்து சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய பாதையில் ஜனநாயகத்தை நிராகரிச்சிட்டு ஒரு வன்முறையான வழிகளில் மக்களை தூண்டுறது அப்படிங்கிற ஒரு போக்குதானே அரசியல் ரீதியாக இருக்குது அரசு அதைத்தானே டார்கெட் பண்ணுறான் இல்லை அரசு அதைத்தான் சொல்லுது அல்லது இந்த பிஜேபி அஇஅதிமுகலாம் அது தான் சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு ஜனநாயக பாதையில் நம்பிக்கை இருக்கிறதாகவும் எங்களுக்கு ஜனநாயக பாதையில் நம்பிக்கை இல்லை வன்முறையில் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க சித்தரிக்கிறாங்க இப்போது இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஜனநாயக பாதையில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு கடந்த ஒரு பத்தாண்டோ இருபதாண்டோ முப்பதாண்டோ எடுத்ததுங்க இந்த முப்பது ஆண்டுகளில் அவங்க ஈடுபட்டிருக்கிற கொலை கொள்ளை குண்டு வைப்பு சூறையாடல் தீவைப்பு போன்ற நடவடிக்கைகள் எவ்வளவு அவங்க கட்சிக்காரங்க மேலே அவங்களே ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த கட்சிகள் இவங்க ஆட்சி காலத்தில் எவ்வளோ கேஸ் இருக்குது அவங்க மேலே மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகள் அல்லது இவங்க சொல்கிற எல்லா நக்சலைட் அமைப்புகள் அவங்க மேலே இந்த மாதிரி குண்டு வச்சாங்க மக்களை வந்து படுகொலை செய்தார்கள் தீ வைத்தார்கள் இப்படி எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுவோம் இதில் யார் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்கள தடை பண்ணில்லாமா அவங்க தான் பயங்கரவாத அமைப்புன்னு முடிவுக்கு வரலாமா அதுக்கு இப்படி எல்லாம் ரெடியாக அதை அவங்க சொல்லணும் பதில் வன்முறையை பற்றி பிஜேபியும் அண்ணாதிமுகவும் பேசலாமா ப்ளஸன்ஸ்டே தீர்ப்பு வந்தது மூணு விவசாய கல்லூரி மாணவிகள் அப்பாவி மாணவிகள் அவங்கள தீ வச்சு கொளுத்துலையா கொளுத்துனது குற்றம் கட்சி தொண்டன் செய்தது தவறு அவன் குற்றவாளி என்று இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்களா இல்லை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்களுடைய தூக்கு தண்டனைக்கு எதிராக கேஸ் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பராமரித்து அவங்கள படிக்க வைக்கிறது செலவு இருக்கிறாங்க இந்த வக்கர புத்தி படைத்தவர்கள் வன்முறையை பற்றி பேசுவதா பெண்ணுன்னு இதெல்லாம் என்ன பேச்சு சந்திரலேகா மூஞ்சியில் ஆசிரியர் ஊற்றுனது யார் எத்தனை வன்முறைகளை வந்து பட்டியலிடணும் இந்த ஆட்சி காலத்தில் பிஜேபிக்கு என்ன யோகியதாக இருக்குது பி இப்போ தாத்திரி வன்முறை எடுத்துங்க கல்பூரி கொலையை எடுத்துங்க பன்சாரை கொலையை எடுத்துங்க இதெல்லாம் என்ன அல்லது குஜராத் படுகொலையை எடுத்துக்கங்க இவங்களுக்கு வன்முறையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது வன்முறையின் உருவம் ரெண்டு பேரும் அதனால் வன்முறைன்னு பூச்சாண்டி காட்டுவது இவர்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் செய்தி என்பது ஒன்று தான் இந்த வன்முறைக்கு எதிரான எதிர் வன்முறைக்கு மக்கள் தயாராக வேண்டும் இதை சகித்து கொண்டு போகக்கூடாது என்பது மட்டும்தான் நம்ம இதில் சொல்ல வேண்டிய செய்தி பொதுவாக ஜனநாயகம் அப்படின்னா தேர்தலில் பங்கேற்கக்கூடிய அமைப்புகளை வந்து சொல்கிறாங்க இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட தேர்தலில் பங்கேற்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு அரசியல் புரிதல் மக்கள்கிட்ட வந்து இருக்குது நீங்கள் வந்து தேர்தல் அமைப்பை உங்களுக்கு உண்மையிலே அரசியல் ரீதியாக போராடலாம் நீங்கள் தேர்தலில் பங்கேற்று உங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தலாமே அதாவது கொலை கொள்ளை செஞ்சாக்கா அந்த பாவங்கள் எங்கே கழுவப்படும்னா தேர்தலில் நின்றால் கழுவப்படும் அதுதான் இப்போ இருக்கிற ஏற்பாடு அதனால தான் பார்லிமெண்ட்டில் சட்டசபையில் எங்கே எடுத்தாலும் பாதி பேர் கிரிமினல் அதில் ஒன் தேர்டு கேஸ் இருக்குது இப்படி பல திருட்டு கேஸ் இருக்குது லஞ்ச ஊழல் கேஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ எங்களோட இந்த கூட்டத்தில் சேர்ந்துருன்னு அவங்க கூப்பிட்றாங்க இது ஜனநாயகம் இல்லை இந்த குற்றக்கூட்டத்தில் நாங்கள் சேர முடியாதுன்றதுனால நாங்கள் வெளியேறுகிறோம் இப்போ அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அதனால் இது ஜனநாயகமாக என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கே இவங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் ஆராய்ந்து பார்க்கணும் உண்மையான ஜனநாயகம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம் இப்போ மக்கள் அதிகாரத்தினுடைய டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துங்க டாஸ்மாக் மூடணுன்னா என்ன செய்யணும் சசி பெருமாள் மாதிரி காலில் விழுந்து குடிக்க போகிறவங்கள்ட்ட மன்றாடணும் இல்லைன்னா கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் முடியலைன்னா கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டில் கூட ஒரு ஆர்டர் வாங்கினா அதுக்கப்புறமா அரசாங்கம் அமல்படுத்தாது அமல்படுத்தலைன்னா அப்புறம் அமல்படுத்துன்னு சொல்லி அதுக்கு உண்ணாவிறதாக இருக்கணும் அதை இந்த அரசாங்கம் மதிக்காது மதிக்காத போது அப்புறமா டவர் மேலே ஏறணும் இல்லைன்னா மன்னனை ஊற்றி தீக்குளி தீக்குளிக்கணும் இதெல்லாம் ஜனநாயகபூர்வமான வழி சசி பெருமாளுக்கே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க இருந்தாலும் எப்படி டவரில்லாம் ஏறினார் அவர் காந்தியவாதி கிடையாது ஜனநாயகவாதி இல்லைன்ட்டாங்க மக்கள் அதிகாரம் முன்வைக்கின்ற வழி என்ன இந்த அரசு தான் டாஸ்மாகை நடத்துது இந்த அரசு தான் மணல் கொள்ளையை நடத்துது இந்த அரசு தான் கிரானைட் கொள்ளையை நடத்துது அது அதிகார வர்க்கத்தின் துணையோடு பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தின் ஆதரவோடு இது நடக்குது அப்போ யார் இதை நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்டே போய் கேட்குறதுல என்ன பொருள் இருக்குது ஜனநாயகம் என்பது மக்களின் அதிகாரம் எங்கள் ஊரில் கடை கிடையாது அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணணும் எங்கள் ஊரில் ஆத்து மணல் எடுக்கக்கூடாதுன்னா நான் தான் முடிவு பண்ணணும் அந்த விவசாயிகளை மீறி முடிவு செய்ய கலெக்டர் யார் ஆர்பிஓ யார் அரசு யார் அப்படின்றது தான் கேள்வி இது ஜனநாயகபூர்வமான கேள்வியா அல்லது அவங்க கடை திறப்பாங்க நாங்கள் மனு போட்டுக்கிட்டே இருக்கணுன்றது ஜனநாயகமாக இந்த எது ஜனநாயகன்றது தான் மக்கள் முடிவு பண்ணணும் இன்னொரு இன்னொரு ஆறு ஏழு மாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது இதில் வந்து பிரதான கட்சிகளான அதிமுக திமுக ரெண்டுமே போட்டியிடுறாங்க நீங்கள் வந்து ஜெயலலிதாவை மட்டுமே தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அவங்கள மட்டுமே விமர்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கப்படுது அதாவது ரெண்டு விதமான மடமைகள் இருக்குது ஒன்று இந்த பாராளுமன்ற அரசியல் தான் அரசியலே என்று கருதும் மடமை இன்னொன்று உலகத்தில் திமுக அதிமுகன்னு ரெண்டு தான் இருக்குது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அப்படி கிடையாது அப்படி வியாக்கியானப்படுத்துபவர்கள் ஆளுங்கட்சியை மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் இப்போது இப்போ வந்து மன்மோகன் சிங் எதிர்த்து இப்போ அரசியல் பேசிகிட்டு இருப்போமா மோடி ஆட்சி இருக்குது இப்போ ஜெயலலிதா ஆட்சி இருக்குது ஜெயலலிதா ஆட்சி என்ன செய்யுதோ என்ன குற்றங்கள் இழைக்குதோ அதை எதிர்த்து தான் பேச முடியும் இப்போ டாஸ்மாக் பிரச்சனையில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவது திமுகவுக்கு ஆதரவாக முடிந்துவிடும் என்று ஜெயலலிதா அரசு அஞ்சு நாள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் அஞ்சு நாள் டாஸ்மாக மூடுறேன்னு அவங்க சொல்லில்லாம ஏன் மூட மறுத்து திமுகவின் வெற்றிக்கு இவங்க ஏன் துணை போகிறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி எங்களை பற்றி விட்டுருங்க இவர்களே ஏன் அதற்கு வழிவகுத்து கொடுக்குறார்கள் மூடிருட்டுமா யார் வேணான்னது